ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. சென்னைக்கு வந்து நம்ம அவதூத கீதையினுடைய 5வது பகுதி பார்க்க போகிறோம். 5 தானே நினைக்கிறேன். 5வது பகுதி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிரம்ம நிலை அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம்ல, அதுதான் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நிலையை அடைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. இந்த நிலையை எப்படி அடைவது அப்படிங்கிறது ஒரு 2 பதிவு முன்னாடி பார்த்துருந்தான் நினைக்கிறேன். அமைதியாக உட்காரணும், அவ்வளோதான். எண்ணமற்ற நிலையில் எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் அமைதியாக இருக்க அந்த பிரம்மத்தினுடைய தன்மையை நம்மால் உணர முடியும். அதாவது இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் இருக்குல்ல, இந்த ஐம்புலன்கள்னால் ஏற்படக்கூடிய இந்த உணர்வுகள், இந்த உணர்வுகள் முற்றிலும் அப்படியே அடங்கி அப்படி அமைதியாக இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணமும் சரி, இந்த உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகளும் சரி, எதுவுமே மேலிட்டு இருக்காது. அந்த அளவுக்கு பெசம அமைதியாக இருப்போம். அந்த நிலையில் ஒரு ஸ்பார்க் மாதிரி உனக்கு தெரியும் அந்த பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. நீ அதை பிடிச்சிக்கிட்டே போன அப்படின்னு சொன்னால் நீயும் அதுவாகவே ஆயிடுவேன். நீ யார், உன்னுடைய நேச்சுரல் ஸ்டேட், த ட்ரூத், உண்மைத்தன்மை அப்படிங்கிறது உனக்கு என்ன அப்படிங்கிறது அந்த நிலையில் தான் உணரும். அதுவரைக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நூட்களினுடைய விளக்கங்கள் வந்து உனக்கு போதும். ஆனால் இந்த சொல்லக்கூடியது எல்லாமே வெறும் வார்த்தைகளால் விவரிக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கங்கள். ஆனால் இந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த விதமான விளக்கத்திற்கும் ஒப்பு வராத ஒரு விஷயம். நீ அது அங்கே நீயா போய் பார்த்த அப்படின்னு சொன்னேன்னா மட்டும்தான் அது என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஸோ வழியை சொல்லி கொடுத்துட்டார். இப்போ இந்த சொன்ன வழியில் வந்து இன்றைக்கி நம்ம அந்த நிலையை உணர்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்தலாம். சரி, இந்த நிலையை, அதாவது இந்த நிலையை அடையக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்காது. எல்லா விதமான உயிர்கள் மேலேயும் அவர்களுக்கு அளவற்ற ஒரு மட்டற்ற ஒரு அன்பும் பாசமும் மட்டும்தான் அவர்கள்ட்ட என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அறிவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் உருநெனப்போடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த இறைத்தன்மையை அடையக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படும். எப்படி இந்த ஒரு சின்ன பானைக்குள்ளே ஒரு இந்த ஆகாயம்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, இந்த பறந்து விரிஞ்சிருக்கக்கூடியது இந்த ஆகாயம்னு ஒரு தன்மை இருக்குது. இந்த பானை உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன பானைக்குள்ளே இருந்த ஆகாயத்தன்மை என்னாகும், இந்த பறந்து விரிஞ்ச ஆகாயத்தன்மைக்குள்ளே போய் சேர்ந்துடும். ரெண்டும் ஒன்று தான். அப்படின்னா என்ன, அந்த இறைத்தன்மையினுடைய ஒரு சிறு பகுதியாக தான் நம்மளுடைய ஆன்மா இங்கே வந்தது. அப்போ இந்த உடலான இந்த பானை உடஞ்சி போச்சுன்னா இந்த சின்ன தன்மை போய் அந்த பிரம்மத்தன்மையோடு கலந்துடும். எல்லா சாகரங்களும் அந்த மாதிரி போயிட மாட்டாங்க. அந்த எண்ணமற்ற தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே அந்த ஒரு உண்மை நிலை அப்படிங்கிறது அவர்கள் போய் சேருவார்கள். இப்படி ஒருத்தருக்கு வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கும் பொழுது வழக்கமாக நம்மளுடைய சொல் வழக்கு அப்படிங்கிறது என்ன உண்டு, ஒரு காரியத்தை தொடங்குகிறோம், அந்த காரியத்தை வந்து தொடர்ந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே வரோம், அந்த காரியம் வந்து முடிவுக்கு வருது. இந்த முடிவுக்கு வரும்பொழுது நம்ம என்ன மாதிரி மனோநிலையில் இருந்தோமோ அதே மனோநிலையில் தான் நம்ம ஆரம்பிக்கும் போது இருந்திருக்கோம் அப்படின்ட்டு. பிகாஸ் நான் இதை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பில் தான் நீங்கள் ஆரம்பித்தேன். ஸோ அச்சீவ் பண்ணிவிட்டேன். அப்போ ரெண்டுமே ஒரே மனோநிலையில் தான் இருக்கும்னு சராசரியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறது உண்டு. ஆனால் ஒரு யோகியினுடைய வாழ்க்கையில் இது தவறு. ஒரு யோகி வந்து தன்னுடைய யோக நிலையை ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய மனோநிலை, அவன் முடிக்கும் பொழுது அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது எட்டும் பொழுது அவனுக்கு இருப்பது அப்படிங்கிறது கிடையாது. அவன் வந்து தன்னுடைய ஒரு மனதோடு அவனுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான். வாய் வார்த்தைகளில் சொல்லிக்கலாம், இது தொடங்கும்பொழுது அவன் இருந்த மனோநிலையை அங்கே போகும்பொழுது இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது உண்மையில் கிடையாது. ஒரு யோகியானவனுடைய வாழ்க்கை தொடர்ந்து மாறுதல்க்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கும். அவனுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். டிரான்சிடென்டல் இன் நேச்சர் அப்படிங்கிறாங்க. ஸோ தொடர்ந்து மாறுதலுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஒரு யோகியினுடைய வாழ்க்கை. ஸோ யார் ஒருத்தர் அந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் பொழுது இருந்த மாதிரி அந்த ஒரு முக்தி நிலை அடையும் பொழுது அவர்கள் இருக்க போகிறது இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு 5 வருஷம் முன்னால் இப்படி இருந்தேங்க, இன்றைக்கி இப்படி ஆகிட்டேங்க, நான் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, சொல்லுவோம் இல்லைங்களா, என்னையும் உட்பட அதுபோல தான் இதுவும் சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு யோகியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு யோகி வந்து இப்படி தான் இருப்பார், அவருக்கு இதுதான் ஒரு வாழ்க்கை பாதை, அவருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பாத்து, இதை பிடிச்சிக்கிட்டு அப்படி கரெக்டாக போயிட்டே இருப்பாருங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு யோகியினுடைய தன்மைகளில் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு விஷ்டப்படப்பட்டு எப்படி வேணாலும் இருப்பாங்க. அப்போது எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொன்னால் அவர்களுடைய தன்மை என்னங்க, அப்புறம் அவர் யோகின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், இரட்டை பாவம், அந்த டியூவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அவர்களுடைய மனோபாவத்தில் ஒரு பொட்டு கூட இருக்காது. யார் ஒருவனுக்கு இந்த இரட்டை பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நான் வேறு, நான் பார்க்கறது வேறேங்கிறது இல்லாமல் எல்லாமே ஒன்று தான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை யார் ஒருவனுக்கு வாய்க்கப்பெறுதோ அவனே அந்த இறைத்தன்மையை உணரக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி, இப்படி உணர்ந்த அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களே உண்மையான யோகியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த யோகியர்கள் இறக்குங்கால்
அவர்கள் ஒரு புனிதமான ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை இந்த சமுதாயம் ஒரு கீழ்சாதியினர்னு சொல்லக்கூடியவனுடைய அவனுடைய இடத்துல இறந்தாலும் சரி, அவங்க எங்கே இறக்குறாங்கங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதை பொறுத்தவர்களுடைய அந்த முக்தி அடையக்கூடிய தன்மைகளும் மாறுபடுவது அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே அவர்களுடைய மனோநிலை இரட்டை பாவம் இல்லாத ஒரு சமமான ஒரு மனோநிலையில் இருக்குது. இந்த உடல் விட்டு அவர்கள் பிரிந்த உடனேயே அவங்க எங்கே எந்த இடத்துலேருந்து அவர்கள் உடல் விட்டு அந்த ஆன்மா பிரிஞ்சாலும் சரி, நேரடியாக அது பிரம்ம நிலையில் போய் கறக்கும். இவர்களுக்கு மட்டுமே பிறவாநிலை அப்படிங்கிறது வாய்க்கப்பெறும். அவர்கள் மறுபடியும் இந்த பூவுலகில் பிறப்பது கிடையாது அப்படின்னு. இப்படி இந்த ஒரு பிரம்மத்தன்மையை உணர்ந்தவனுக்கு அவனுடைய அந்த இயற்கையான தன்மை, அவன் பிறந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையை அவனுக்கு கிடையாது. அவனுடைய அந்த சுயரூபம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுவாகவே அவன் வந்து முழுக்க மாறிடுவான். அவனுக்கு பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைகள் அவங்ககிட்ட வராது. அவன் இந்த மாதிரி உணர்ந்தவனை வந்து நீ எந்த ஒரு கம்பேரிசனே காட்ட முடியாது. இந்த மாதிரி அவன் இருப்பான்னால உன்னால் கம்பேரிசன் அப்படிங்கிறத காட்டவே முடியாது. அவனுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது இந்த முக்தி அடைவதற்கு முன்னதாக அவங்களுக்கு எதுவும் விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும்ல, அதில் அந்த வெறுப்பை கூட விட்டுருவான். அந்த விருப்பங்கள், தனக்கு பிடித்த மாதிரி ஒரு காரியம் இந்த முக்தி அடைந்ததற்கு பிறகும் கூட அவனுடைய கண்ணில் ஒரு வேலை தென்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், எந்த விதமான ஒரு அசைவும் இல்லாமல் அப்படி அமைதியாக இருப்பாங்களா? அவங்கக்கிட்ட எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன், ஏற்கனவே எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு புரிஞ்சவங்கக்கிட்ட விருப்பு எது வெறுப்பு எது எனக்கு அது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது கண் முன்னாடி தெரிஞ்சால் மட்டும் திருப்பவும் நமக்கு அந்த விருப்பு வெறுப்புங்கிறது வருமா? ஒரு இன்னுமே இருக்காது. ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் அப்படி அமைதியாக பேசாமல் இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவர்கள்கிட்ட எந்த விதமான ஒரு செயல்பாடு, ஒரு அசைவு அப்படிங்கிறது இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், அசைவுங்கிறது உடல் அசைவு கிடையாது. உடலையே அசைப்பதற்கு தேவைப்படக்கூடிய அசைவு எது? மனதினுடைய அசைவு. ஸோ யோக முறைகள் முழுக்க முழுக்க எதை கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கு? மனதினுடைய அசைவு. அப்போது அந்த இறைத்தன்மையை உணர்ந்தவர்கள்கிட்ட அசைவுகள் அசைவு இருக்காதுன்னு சொல்லக்கூடியது மனதினுடைய அசைவு இருக்காமல் பசம் அமைதி அவர்கள் எப்பவுமே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எந்த விதமான ஒரு கட்டுப்பாடு, அதாவது நான் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் உடைய இது பண்ணணும், இந்த இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு இது பண்ணணும், அந்த ப்ராக்டிஸ் இந்த ப்ராக்டிஸ் இது தப்பு அது தப்பு ஒன்றும் இருக்காது. அவங்க வாட்டி பசாமல் இருப்பாங்க. எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அவர்கள்கிட்ட இருக்காது. அவங்களும் யாரையும் இப்படி இரு அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் எந்த விதமான விதி விளக்குகளுக்கும் உட்படாத ஒரு தன்மையான அந்த ஒரு இறைத்தன்மை அப்படிங்கிறது உணர்ந்தாச்சு, பரமநிலை அப்படிங்கிறது உணர்ந்தாச்சு. நானே அதுதாங்கும் பொழுது நான் என்ன கட்டுப்பாடு வச்சுக்கிறது? இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்டாக நான் ரீச் பண்ணேன், நான் இன்னும் என்ன கட்டுப்பாடு? பேசாமல் அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. அவர்கள்ட்ட எந்த விதமான இந்த சமுதாயம் இது சரி இது தவறுன்னு புறம் ஒதுக்கி எந்த விஷயம் நோ கட்டுப்பாடு நோ ரெஸ்ட்ரெயின்ட் அவங்க வாட்டுக்கு பேசாமல் அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. அவங்க தே ஆர் நெவர் பவுண்டு. அவங்க எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளுக்கும் உட்படாது இருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த இறைத்தன்மையை உணர்ந்தவர்கள் என்றும் நித்தம் ஒரே நிலைப்பாடோடு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் எப்பவும் அந்த சுகமான ஒரு தூய்மையான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு உருவம் இல்லை, அவங்க வந்து யாரையும் நம்பி எதையும் நம்பியும் அவர்கள் கிடையாது. அவர்களுக்கு உடல் இல்லை, அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க வந்து ஒரு இது ஒரு விஷயம் இதற்கு எதிர்ப்புறமாக ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்னு சொல்லக்கூடிய அந்த இரட்டைத்தன்மை இல்லை. மாய தோற்றங்கள் அவர்கள்ட்ட இல்லை. எனக்கு வந்து சக்தி குறைவாக இருக்குது, இந்த சக்தி அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட இந்த நிலை உணர்ந்தவர்கள்கிட்ட எந்த விதமான வேதமும் இல்லை, அந்த இடத்துல எந்த விதமான தீட்சமும் இல்லை, தீட்சையும் இல்லை. மொட்டையடிக்கணும் டான்ஷர்னு சொல்லுவாங்க, மொட்டையடிக்கக்கூடிய அந்த ஒரு சடங்குகள் அங்கே இல்லை, அங்கே ஆசிரியர் இல்லை, அங்கே ஒரு மாணவன் இல்லை. அது பர்ஃபெக்ட், இது நாட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல மாதிரி இது இது சரி இது தவறுன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் அந்த இடத்துல இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அந்த மத சின்னங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி சின்னங்கள் அந்த இடத்துல இல்லை, முத்திரைகள் எதுவுமே இல்லை. ஸோ ப்ராக்டிக்கலாக அங்கே எதுவுமே இல்லை. இந்த ஒரு இறைத்தன்மையை உணர்ந்தவர்கள் அவ்வளோதான், பேசாமல் இருப்பாங்க. இதை விளக்கத்தில் தான் சொல்ல மாட்டோம், திருப்பி திருப்பி தான் சொல்கிறேன். இது நீ தான் உணர்ந்து பார்க்கணும். விளக்கத்தில் சொன்னாலும் கூட உணர்வாலும் கூட இதை விளக்கி சொல்ல முடியாதனுடைய தன்மையை நீ தான் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். எப்படி பார்க்குறது? அமைதி உட்கார், அவ்வளோதான். ஏனமற்ற தன்மையில் அசைவற்ற தன்மையில் அமைதி உட்கார். அப்போ இது எல்லாத்தையும் உன்னால் அனுபவிக்க முடியும். இதெல்லாம் வார்த்தைகளால் சொல்லும் பொழுதே இப்படி இருக்குது. இனி நீ உண்மையாலுமே போய் அனுபவித்து பார்த்தேன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீயாக தான் அந்த இடத்துல போகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையை உணர்ந்தவனுக்கு சாம்பவியும் கிடையாது, சக்தியும் கிடையாது, அனாவியும் கிடையாது, எந்த விதமான ஒரு தீட்சை முறைகளும் கிடையாது. அவர்களுக்கு உருவமைப்பு அவங்க என்ன பார்க்குறதுக்கு எப்படி உரண்டையாக இருப்பாங்களா இல்லை சதுரமாக இருப்பாங்களா, இந்த மாதிரி
அப்படியெல்லாம் கிடையாது. எந்த விதமான ஒரு ஒரு ஓவியம் போல் இருக்கக்கூடிய ஒரு உருவ அமைப்பு, ஒரு ஒரு கற்பனை வடிவம், அந்த மாதிரி வடிவங்கள் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒருவேளை கால் மாதிரி இருப்பாங்களா, தலை மாதிரி இருப்பாங்களா, கை மாதிரி இருப்பாங்களா, என்னென்னலாம் சொல்கிறவங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு ஆதியும் இல்லை, அவர்களுக்கு அந்தமும் இல்லை. அப்போ இந்த மாதிரியெல்லாம் இல்லை. அப்போ ஒரு பொருள் மாதிரி, ஒரு ஜார், ஒரு பானை மாதிரி இருப்பாங்களா பார்க்குறக்கு? இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க எல்லாமாவுமே இருப்பாங்க. அவங்கள விளக்கிறதுக்கு எந்த தன்மையும் இல்லை. ஆனால் விளக்கி சொல்லக்கூடிய எல்லா தன்மைகளாகவுமே அவர்கள் இருப்பார்கள். இதுதான் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளும், எந்த விதமான ஒரு விளக்கமும் இல்லாத ஒரு தன்மையில் நின்றும் நிரந்தரமாக அவர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட இந்த இறைத்தன்மையை உணர்ந்தவர்கள் இந்த அண்டசராசரம் முழுக்க அசையும் அசையா பொருட்களும் பிறப்பும் இறப்பும் வந்து ஓய்வற்று நடந்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, இது எப்படி இருக்கவும் கரையவும் மாறி மாறி இருக்குல்ல. எப்படின்னா, ஒரு தண்ணியில் விழக்கூடிய அந்த நீர்க்குமிழ் எப்படி இருக்குது, அது பாட்டுக்கு வர மாதிரி இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும், டவால்னு உழஞ்சு போயிடும். இது நல்லா உணர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால இது மேலே எதுவுமே விருப்பு விருப்பு இல்லாமல் இப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சத்தையே, அந்த பிரபஞ்சம் இவ்வளோ பெரிய பிரபஞ்சமே அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறதுக்கு உள்ளே தான் இருக்குது. இவர்கள் அந்த இறைத்தன்மையாகவே இருக்கும் பொழுது இவங்க எந்த ஒரு கட்டுப்பாடுக்கு உள்ள இவர்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும்? எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டுக்களும் இவர்களை கொண்டு வந்து நிறுத்த முடியாது. இப்படிப்பட்ட அந்த ஒரு நிலையை உணர்ந்தவர்களுக்கு நீங்கள் மூச்சு அடைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏதோ ஒரு இடத்த கவனம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆசனம், எந்த வித போஸ்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் அறிவு உள்ளவங்க, அறிவற்றவங்க, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகளினுடைய அந்த சக்திகள் ஒன்றும் கிடையாது. அவங்க வாட்டுக்கு பசாமல் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலி தே ஒன்ட் டூ எனி திங், பிகாஸ் அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு, இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த உடல் கட்டுக்கொண்டு இருந்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். அது இல்லாமல் மேலே என்ன ஆச்சு, அது இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்கே போக போகிறோம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பெசாமல் இருப்பாங்க. எந்த விதமான ஒரு பயிற்சி முறைகளோ அவசியமும் அவர்களுக்கு கிடையாது. அவங்க மட்டும் பெசாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த ஒரு தன்மையை உணர்ந்தவர்களுக்கு பல விதமான அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இங்கே நான் அதான் சொன்ன மாதிரி நான் இருக்கேன் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இந்த பல விதங்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய மனநிலையில் இருக்கவே இருக்காது. எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறத இருக்கும். ஸோ அவங்க வந்து இவங்க வந்து எப்படி இந்த நொடிப்பொழுது மாதிரி சிறு குறுகி இருப்பாங்களா, இல்லை மணி நேரம் போல், இல்லை நாட்கள் போல் நீண்டு இருப்பார்களா, அவர்கள் வந்து அறிவுல மிகுந்த அறிவுடையவர்களாக இருப்பாங்களா, இல்லை எதுவுமே இல்லாமல் இருப்பாங்களா, இவங்களுக்கு வந்து அதுதான் அறிவு இருக்குமா அறிவு இருக்காதா, இல்லை இரண்டுமே கலந்த ஒரு தன்மைகள் இருப்பாங்களா, இந்த மாதிரி தன்மைகளுக்கு அவர்களை ஆட்படுத்த முடியாது. ஸோ அவங்க வந்து பயங்கரமான செல்ஃப் கண்ட்ரோலுங்க. நீங்கள் வந்து அவங்க முன்னாடி பயங்கர ஒரு பொன்பொருளை கொண்டு வந்து நிறுத்தினாலும், ஒரு அழகு பதுமையை கொண்டு வந்து நிறுத்தினாலும் மனம் அசையாமல் அப்படி ஆணித்தனமாக இருப்பாங்க. இந்த பிரச்சனைகளே அவங்க வந்துக்கவே மாட்டாங்க. செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் என்ன, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் என்ன, இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த புலன்களினுடைய உணர்வுகளை அவர்கள் உணர்ந்தால் என்ன, உணராமல் இருந்தால் என்ன, எதுவும் அவர்களை பாதிக்காது. அவங்க பாட்டி பசாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்கள இந்த உணர்வு இப்படி தொட்டது இப்படி ஏதாவது பண்ணுனா ஏதாவது சின்ன அசைவு வருதா, உணர்வு வருது, இந்த உணர்வுனாலையும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருமானம் வராது. ஏன், மனம் பாட்டுக்கு அசையாமல் பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்களை அப்படி பண்ணினாலும் அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்கள் எப்பவுமே இருப்பாங்க. அப்போது இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த உடலினுடைய தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வுகளும், இந்த பஞ்சபூதங்களும் பஞ்சேந்திரியங்களும் இருக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களும் அவர்களை ஒரு காலம் எதுவுமே பண்ணாது. அவங்க எந்த ஒரு நிலையிலும் அசைவிட்டு பேசாமல் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய மனித சட்டதிட்டங்களாகட்டும், ஆன்மீக சட்டதிட்டங்களாகட்டும், எதற்குமே வந்து அவர்கள் கட்டுப்பட்டு இருக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த உயர்ந்த அந்த ஒரு ஆன்மத்தன்மையோடவே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இட் இஸ் வாய்ட். வாய்டுன்னா என்ன, வாய்டுனா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ எந்த விதமான வேறுபாடுகளும் மற்ற ஒரு தன்மையில் அவங்க பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேறுபாடுகள் அவர்கள்ட்ட கிடையாது. நீ இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது பண்ணால் தவறு, இந்த பண்ணினா இப்படி தான் இருக்கணும். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நத்திங் வாட்ஸ் எவர், எதுவுமே இல்லாத அமைதியான ஒரு பேசாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் அவர்கள்ட்ட இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்படி இவ்வளோ தூரம் அந்த விளக்கத்தை சொல்லிவிட்டு இப்போ ஒரு கேட்ச் கொடுக்குறாரு பாருங்கள். இப்படி எந்த விதமான விளக்கத்திற்கும் எந்த விதமான அசைவிற்கும் உட்படாது இருக்கக்கூடிய அந்த ஒருவன், அந்த ஒரு பிரம்மத்தை நன்கு உணர்ந்த அந்த ஒருவன் ஒரு ஆசிரியனாக வந்து வாய் துறந்து பேசியோ உடல் அசைத்தோ உனக்கு எப்படி பாடம் சொல்லி தருவான்னு ஒரு வார்த்தை கேட்குறார். புரியுத என்னென்னு, எந்த விதமான ஒரு தன்மைகளுக்கும் ஆட்பல்லாத அப்படி அமைதியாக இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி அவனுடைய உடலை அசைத்தோ நாவை அசைத்தோ மனதை அசைத்தோ உனக்கு ஆசிரியனாக வந்து பாடம் சொல்லி தருவான் அப்படின்னு.
அப்போ நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி இருக்கும் காலம் கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணர்ந்த பிறகும் கூட ஒருவன் வாயை திறந்து இந்த பிரம்மத்தினுடைய நிலையை உபதேசிக்கிறான் அப்படின்னு சொன்னால், அவன் வாயிலிருந்து வரக்கூடிய அனைத்துமே அந்த சத்தியத்தின் பொருளானதாக மட்டுமே இருக்குமே தவிர மத்த எதுவுமே இருக்காது. இப்பேற்பட்டவன் மட்டுமே ஒரு யோகி, அவனே உண்மையான ஆசிரியன் அப்படின்னு சொல்லி சாப்டர் 2 இதோட முடியுதுங்க. ஸோ இன்னும் இருக்குது, 3 சாப்டர் இருக்குது. ஸோ 3வது சாப்டர் அடுத்த தடவை பார்ப்போம். எனக்கு இன்றைக்கி பேசினது ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அவதூத கீதைன்னு சொல்லிட்டு நெட்டில் அடிச்சு பாருங்கள், வரும், கண்டிப்பாக எடுத்து படித்து பாருங்கள். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழில் ட்ரான்ஸ்லேட் இல்லைன்னு நினைக்கிறேன், தேடி பாருங்கள். நான் படிச்சுட்டு இருக்கிறது இங்கிலீஷில் தான். ஸோ எஸ் இட் இஸ் அ மஸ்ட் ரீடுங்க. எஸ், ஸோ இதுதான் இன்றைக்குண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளை சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் அவங்க தெரிந்த பண்ணி நன்றி.